வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலினியம் காம்பனன்ஸ். செலினியம் காம்பனன்ஸ் மொத்தம் நாலு. ஒன்று செலினியம் ஐடி, இன்னொன்று செலினியம் ஆர்சி, இன்னொன்று செலினியம் வெப் டிரைவர், இன்னொன்று செலினியம் கிரிட். இந்த நாளில் செலினியம் ஆர்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அவுடேட்டட். செலினியமை கண்டுபிடிச்ச டீமே அது கிட்டத்தட்ட இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. மீதி மூணை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இருக்கிறது செலினியம் வெப் டிரைவர். செலினியம் வெப் டிரைவரை வந்து ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் பிளக்கினாக தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளகினாக கொண்டு வந்தாங்க. இப்போது செலினியம் ஐடி வந்து லேட்டஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸில் அதோட இஎஸ்ஆர் வெர்ஷனில் ஒர்க் ஆகுது. ப்ளஸ் குரோமுக்குமான ஒரு ப்ளகினாக சேர்த்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கோட்லான் அப்படின்னு இன்னொரு ஒரு ஐடியும் இருக்குது, அதுவும் செலினியம் ஐடி பண்ணுற அதே வேலையை தான் பண்ணுது. இதை சுருக்கமாக இந்த நாலு எழுத்தையும் சேர்த்து சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, செலினியம் ஐடி அப்படிங்கிறதுக்கு. இதை பற்றி பேசணுன்னா, இது ஜஸ்ட் ஒரு ப்ளகின், ஒரு ப்ரௌசரில் இருக்கிற ஒரு ப்ளகின். நீங்கள் வந்து குரோம் .google.com போயோ அல்லது addons.mozilla.com போயோ, chromes.google.com-க்கோ இல்லை addons.mozilla.com-க்கு போயோ இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்கும். நம்ம நார்மலாக நம்மளோட மீடியா பிளேயரில் இருக்கிற மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பொட்டு மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். திரும்ப அதே கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், ஒரு முக்கோண சிம்பிளில் ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ப்ரௌசரில் ரெக்கார்ட் பண்ணுமோ அதெல்லாம் இதில் வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த செலினியம் ஐடிங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமிங் ஸ்கில்லுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது வந்து ரெக்கார்ட் அண்ட் ப்ளே டூல், அவ்வளோதான். அதனால் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லே இல்லாமல் நம்ம பண்ணதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இது ஜாவா ஸ்கிரிப்டில் ரெடியான ஒரு டூல். இந்த டூலில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் பற்றி பார்த்தோன்னா செக்யூரிட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோன்னா அந்த பாஸ்வேர்டெல்லாம் இதில் விசிபிளாக இருக்கும். இதுதான் செலினியம் ஐடி பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்தது செலினியம் ஆர்சி. இது அவுடேட்டட். இதில் வந்து சிங்கிள் ஹோஸ்ட் ஆரிஜின் பாலிசி அப்படிங்கிற ஒரு மேஜர் அதை இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிங்கிள் ஹோஸ்ட் ஆரிஜின் பாலிசிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து மலிஷியஸ் அட்டாக், ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட சைட்டை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கிள் ஹோஸ்ட் ஆரிஜின் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ரீசன்னாலேயே அது ஒரு நல்ல ரீசன். அந்த ரீசன்னாலேயே ரெண்டு மூணு வெப்சைட்டை சேர்ந்து செலினியம் ஆர்சியை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அது அவுடேட் ஆகிடுச்சு. அடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இப்போ எல்லா கம்பெனிஸ்லேயும் சரி ஆட்டோமேஷன் டீம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது செலினியம் வெப் டிரைவர். செலினியம் வெப் டிரைவரை டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இது ஒரு ஏபிஐன்னு சொல்லணும், இல்லை இது ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஏபிஐனா இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு தெரியல, இப்போதைக்கு நான் அதெல்லாம் படிக்கலையே, எனக்கு இன்னும் ப்ரோக்ராமிங் தெரியாது அப்படின்னா இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செலினியம் வெப் டிரைவருங்கிறது ப்ரௌசர் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். அதாவது ப்ரௌசருங்கிறது ஒரு காமன் டேம். அந்த காமன் டேமை க்ரோம் ப்ரௌசரை எப்படி பண்ணுறது, ஃபயர்ஃபாக்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஇ எப்படி பண்ணுறது, ஒபேரா எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி செலினியம் வெப் டிரைவர் நிறைய ப்ரௌசர்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஒரு விஷயம் இதில் நல்லா பார்த்துக்கோங்க, செலினியம் வெப் டிரைவர் நிறைய ப்ரௌசர்ஸை சப்போர்ட் பண்ணுது, ஆனால் எல்லா ப்ரௌசரையும் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா யூசி ப்ரௌசர் மாதிரியான ப்ரௌசர்ஸ் எல்லாம் இன்னும் செலினியம் வெப் டிரைவர் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், ஐஇ, ஒபேரா இந்த மாதிரியான ப்ரௌசர்ஸ் எல்லாத்தையுமே செலினியம் வெப் டிரைவர் சப்போர்ட் பண்ணுது. இந்த செலினியம் வெப் டிரைவர் செலினியம் ஆர்சிலாம் வரும்போது என்ன வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அது ஏன்னா இதிலெல்லாம் நம்ம கோடிங் எழுதுவோம், அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா இருக்குது, சி ஷார்ப் இருக்குது, பேர்ல் இருக்குது, பைத்தான் இருக்குது, இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே வெப் டிரைவர் சப்போர்ட் பண்ணுது. இந்த லாங்குவேஜ் எல்லாத்துல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஐடியாஸ் ஒருத்தருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு செலினியம் வெப் டிரைவரை தாராளமாக படிக்க முடியும். அடுத்து ஃபைனலாக இருக்கிறது தான் செலினியம் கிரிட். செலினியம் கிரிட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் எக்ஸிக்யூஷன். பேரலல் எக்ஸிக்யூஷனுங்கிறது செலினியம் வெப் டிரைவரில் இருக்கிற பேசிக்ஸையே எடுத்து அந்த பேசிக்ஸ் மூலமாக பேரலாக நான் வந்து ஒரு நாலு மிஷினில் டெஸ்ட் பண்ணணும். ஒரு மிஷின் வந்து என்னோடய ஒரு மிஷின் வந்து விண்டோஸாக இருக்குது, இன்னொரு மிஷின் வந்து லினக்ஸாக இருக்குது, இன்னொரு மிஷின் வந்து மேக்காக இருக்குது, இன்னொரு மிஷின் வந்து சொலாரிஸாக இருக்குது, இந்த மாதிரி நாலு மிஷின் இருக்குது. நாலு மிஷின்லேயுமே ஒரே டெஸ்ட் கேஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ஒரே டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹப்பாக ஒரு மிஷினை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நோட்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி இந்த மிஷினை இது எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி ஒரே டெஸ்ட் கேஸ் ஒரே டைமில் நாலு மிஷின்லேயும் ரன் ஆகும். அப்போ நாலு வேறு வேறு ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு தெரியும் ஒரே டெஸ்ட் கேஸில் வந்து ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ண வேண்டிய டெஸ்ட் கேஸஸ் எல்லாம் செலினியம் கிரிட்டில் போட்டு நாலஞ்சு மிஷினை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் செலினியம் கிரிட்டோட ப்ளஸ். செலினியம் கிரிட்டு தனியாக படிக்கணுங்கிறது இல்லை, அதில் நெட்ஒர்க்கிங் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் செலினியம் வெப் டிரைவர் நாலேஜை வச்சு நம்மளால் செலினியம் கிரிட்டை படிக்க முடியும்.
அப்போது முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது செலினியமில் செலினியம் வெப் டிரைவரும் செலினியம் கிரிட்டு தான். இதை படிக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு வெப் ப்ரௌசரில் ஒரு வெப்பேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ட்ராப்டவுனை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ரேடியோ பட்டனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரியான பேசிக்ஸுக்கு நம்ம செலினியம் ஐடியுடைய துணையை எடுத்துக்கிடலாம். இந்த செலினியம் ஐடியை க்ரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி அதில் செலினியம் ஐடியை வைக்கிறது மூலமாகவும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதில் செலினியம் ஐடியை வைக்கிறது மூலமாகவோ நம்ம செலினியம் ஐடியை கற்றுக்கிடலாம். அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்ம டைரெக்டாக வெப் டிரைவர் அல்லது கிரிட்டுக்கு வந்துடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் வெப் டிரைவர். இந்த வெப் டிரைவர் எப்படின்னா எல்லா மிஷின்லேயும் கிட்டத்தட்ட எல்லா டிவைசஸ்லேயுமே இதை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எல்லா டிவைசஸையும் சப்போர்ட் பண்ணும், எல்லா டிவைஸையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லா டிவைஸுங்கிறதுல மொபைலுங்கிறது ஒன்று உண்டா அப்படின்னா மொபைல்னு ஒன்று உண்டு. மொபைல்லையும் ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணும், மொபைல் ஆப்பை இதில் டெஸ்ட் பண்ண முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, செலினியம்ங்கிறது ஒன்லி வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல், அதில் மொபைல் ஆப்பை டெஸ்ட் பண்ண முடியாது, இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் எதையுமே டெஸ்ட் பண்ண முடியாது. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இப்போ நான் உதாரணத்துக்கு வெப் டிரைவர் மூலமாக facebook.com fb.com ஒன்று டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா fb.com டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் fb.com ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர fb.